நேரா சிம்பாங் பூலாய் மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக விளங்குவது புறம்போக்கு நிலத்தில் குடியிருப்பும் வெள்ள பிரச்சனையுமே. குறிப்பாக அந்த சட்டமன்ற தொகுதியில் இந்தியர்கள் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக புறம்போக்கு நிலத்தில் குடியிருக்கின்றனர். எனவே தமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களின் இப்பிரச்சினைக்கு முதலில் தீர்வு காணவிருப்பதாக கூறுகின்றார் அத்தொகுதியில் பரிகதா நேஷனலை பிரதிநிதித்து போட்டியிடும் செல்வன் குஞ்சம்பு. பிரச்சனை என்னென்றால் இந்த மாதிரி ஸ்திங்கன் வீடுங்க 40 வருடமாக நமது இந்தியர் பெரும்பாலும் இந்தியர்கள் இருக்கிறாங்க, செங்காட் எஸ்டேட்லேருந்து இருக்காங்க. அது தவிர்த்து குன்னாரப்பட்டிலையும் வந்து இந்த ஸ்திங்கன் வீடு இருக்குது. இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வும் காணவில்லை. ஆக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைத்து அவர்களுக்கு வந்து தங்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் கிடைக்க நான் போராடுவேன். எதிர்கட்சிகளின் பலம் வாய்ந்த கோட்டையாக இருக்கும் பெரா சிம்பாங் புலாய் சட்டமன்ற தொகுதியின் மக்களிடையே தற்போது மாற்றத்தை காண முடிகிறது. பல ஆண்டுகளாக இதற்கு முன்பு இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தொகுதியில் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொண்டு வராததால் மக்களின் ஆதரவு தங்கள் பக்கம் திரும்பி இருப்பதாக செல்வம் தெரிவித்தார். எப்படி ரெஸ்பாண்ட் வருதுன்னு சொன்னா பெரும்பாலும் எல்லாரும் வந்து ஆதரவு கொடுக்கறாங்க. இந்த தடவை வந்து நம்ம மாத்தணும், இதுக்கு ஒரு முடிவு செய்யணும்ட்டு சொல்கிறாங்க. அதிலே எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக இந்த அவங்களுக்கு அவங்க தெரிவித்த இந்த மகிழ்ச்சி அந்த வாக்குகளில் செலுத்துவார்கள் நான் பெரிதும் எதிர்பார்க்கிறேன். இதனிடையே முதல் முறையாக வாக்களிக்கவிருக்கும் உண்டியல் அப்பாம்லாஸ் வாக்காளர்களுக்கு இன்னும் அரசியல் குறித்த விவரங்கள் சரியாக தெரியவில்லை என்று குறிப்பிட்ட அவர், தங்கள் தரப்பு அவர்களை நேரில் சந்தித்து சரியான விவரங்களை வழங்கி வருவதையும் சுட்டிக்காட்டினார்.